ஐயா ராஜா, ஏதோ புத்தி கெட்ட நாய புரியாம பேசிக்கிட்டான். இதுக்காக பொசுக்குன்னு கோவப்பட்டீங்களையா? ஐயா, நாங்க பிறந்த பொறப்பு அப்படியா? பொறப்பு அப்படி ஐயா, இத்தனை நாளா மனுஷனுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம்யா. இப்பதாயா தெரியுது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மையான வாழ்க்கை இங்க இருக்குன்னு. சாமி, எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே. ஐயா, நான் தெரியாம கேக்குறேன், கோவப்பட்டீங்க, நாக்க பிடிங்க சாகிற மாதிரி நல்லா நாலு வார்த்தை கேட்டீங்க, அதோட உங்க செருப்பை கலட்டி மலார் மலார் மலார்னு ஒரு 40 அடி அடிச்சுட்டு போக வேண்டியதானே, வாங்கிக்கிறோம்ல, உங்க பிள்ளை தானே நாங்க, அதுக்காண்டி வெளியே போங்கடான்னு சொல்லிட்டீங்களையா. ஏன் சாமி, ஆசானுக்கு ஆசா, அப்பனுக்கு அப்பனா எங்களை எடுத்து வளர்த்துட்டு இப்ப திடீர்னு வெளியே போகலாம்னா இந்த அனாத நாய் எங்கயா போவோம், எங்க போவோம், எங்களுக்குன்னு வேற யார் யாருக்கா, யார் இருக்கா? உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரலாமா ஐயா? சாமி, வரலாமா? எங்களை மன்னிச்சிருக்க ஐயா, எங்களை மன்னிச்சிருக்க ஐயா, எங்களை மன்னிச்சிருக்க ஐயா. சாமி, வாங்க போய் சாப்பிடுவோம், வாங்க சாப்பிடுவா ஐயா, சாப்பிட்டு நல்ல தம்பா இருந்தா தானையா சவால ஜெயிக்கலாம். என்ன பாக்குறீங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம் ஐயா. அமெரிக்காவில ஆப்பிரிக்காவிலையும் போய் அவன் பரதநாட்டியம் ஆடிட்டானா ஜெயிச்சிருவா? முடியாதுயா, நம்ம ஜெயிக்கிறோம். அவன் 10 லட்சம் கொடுத்தான்னா நம்ம 30 லட்சம் கட்டோம்யா, ஜெயிக்கிறோம்.